இன்னைக்கு நம்ம சமையல் ரெசிபியில என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு ஒரு சட்னி பார்க்க போறோம்ங்க, வேர்க்கடலை சட்னி பார்க்க போறோம். நீங்களும் வேர்க்கடலை வந்து ஒவ்வொரு டிஃப்ரெண்டா செய்வீங்க, இந்த மாதிரி ஒன் டைம் செஞ்சு பாருங்க, செம்ம அடிபடியா இருக்கும். எப்பயுமே இதே மாதிரிதான் செய்யணும்னு தோணும். அதுக்கு தேவையான பொருள் இப்ப என்னன்னு நம்ம பார்க்கலாம். வேர்க்கடலை சட்னிக்கு வேர்க்கடலை பாருங்க, நான் இந்த மாதிரி ஒரு 50 கிராம் வேர்க்கடலை எடுத்து வச்சிருக்கேன். வறுக்கிறதுக்கு வந்து தேவையான பொருளுங்க, நான் வந்து காஞ்ச மிளகாய் பாருங்க, நான் வந்து ஒரு 6-7 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன். ஜீரகம் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு 7-8 பல் பூண்டு வந்து இந்த அளவுக்கு உரிச்சு வச்சிருக்கேன். புளி வந்து இந்த அளவுக்குங்க, புளி வந்து கம்மியாவே போடுங்க. அதனால வந்து புளி வந்து நான் ஒரு 1/2 எலுமிச்சம்பழ அளவுக்கு புளி எடுத்து வச்சிருக்கேன். தேங்காய் வந்து ஒரு 2 பத்தை தேங்காய் எடுத்து வச்சிருக்கேன். இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வேர்க்கடலை சட்னியை இப்படி வணக்கி அரைச்சு தாளிக்கிறது நம்ம பார்க்கலாம். வேர்க்கடலை சட்னிக்கு வந்து நம்ம வந்து வேர்க்கடலை வந்து இப்படி வானல்ல போட்டு, சும்மா வர வானல்ல போட்டு நம்ம இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா அந்த கலர் மாறுற வரைக்கும் நம்ம இதை நல்லா வறுக்கணும். அப்பதான் நம்மளுக்கு வேர்க்கடலை சட்னி நல்ல வாசமா இருக்கும். இந்த அளவுக்கு இருக்கிறது வந்து நல்ல மெரூன் கலர்ல வறுக்கணும் இப்ப நம்ம இதை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இது வேர்க்கடலை வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கிட்டோம். இப்போ வந்து இதுக்கு வந்து இது வறுக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து பூண்டு பாருங்க, இப்படி ஒரு 10 பல் பூண்டு எடுத்து வச்சிருக்கோம். இதை வந்து நல்லா வறுத்துக்கணும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த அளவுக்கு பூண்டு வந்து நல்லா வறுத்துடணும். இப்போ வந்து நம்ம வந்து இந்த காஞ்ச மிளகாயை போடணும். காஞ்ச மிளகாயும் நல்லா வறுத்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா, இந்த ஜீரகம் 1/4 ஸ்பூன் இதையும் போட்டு போறோம். இது இந்த புளி எல்லாத்தையுமே போட்டு இப்போ வந்து நம்ம இது நல்லா வறுத்ததுக்கு அப்புறம் இதை எடுத்து எப்படி அரைக்கலாம்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, நம்ம தாளிச்சது அந்த ஜீரகம் பூண்டு காஞ்ச மிளகாய் புளி இதெல்லாம் போட்டிருக்கோம். இப்போ வந்து தேங்காய் போட்டுட்டோம். இப்போ நம்ம வறுத்து வச்ச வேர்க்கடலையும் போட்டுட்டோம். இப்போ வந்து தேவையான அளவு உப்பு இதில் போட்டு நம்ம இப்போ இதை அரைக்க போறோம். சூப்பரான வேர்க்கடலை சட்னி இட்லி தோசையோட அடிப்படியா இருக்குங்க. இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.